हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग. 14th May 2021 காண ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம்லேயே ப்ரொஃபஷனல்ஸ் பாயிண்ட்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து காட்டும். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஸ்புட்னிக் வி ஷாட்ஸ் டு பி அவைலபிள் இன் இந்தியா நெக்ஸ்ட் வீக், சேஃப் கவர்மெண்ட். ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது ரஷ்யாவோட வேக்சின். இதை வந்து ரஷ்யா நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வேக்சின் வந்து அடுத்த வாரத்தில் பீப்புளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். பீப்புளுக்கு வந்து இந்த வேக்சினும் சேர்த்து போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்புட்னிக் வியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வேக்சினை நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணணும்னாலும் சரி, எந்த ஒரு வேக்சினை நம்ம ஃபாரின்லேருந்து வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம், புதுசாக கண்டுபிடிக்கிறோம், எதுனாலுமே அதோட ஸ்டாண்டர்ட், அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது எல்லாமே யார் பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவங்களுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இவங்களோட ஹெட்டு தான் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த பர்மிஷன்லாம் கொடுக்குறாங்க. இவங்க இப்போ இந்த ஸ்புட்னிக் விக்கும் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்புட்னிக் வி பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் இருக்கிற ஒரு மைக்ரோபயாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவில். இப்போது நம்ம எதுக்காக வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்? ஒரு நோய்க்கு எதிராக நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நேச்சுரலாகவே நமக்கு ஒரு டிசீஸ் வருது, ஏதோ ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ நம்மளை தாக்குதுன்னா நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்குள்ள அந்த இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். ஆனால் அந்த மாதிரி டெவலப் ஆகலை. அந்த மாதிரி டெவலப் ஆகிற இம்யூனிட்டிஸ் வந்து நமக்கு நம்ம அந்த டிசீஸை வந்து சரி பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டிசீஸ்க்கு நம்ம வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வேக்சின்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வைரஸை வந்து டிஸ்ஃபங்க்ஷன் பண்ணி அதை வந்து டம்மி வைரஸாக வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே செலுத்துறோம். அதாவது அந்த வைரஸால் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற செல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு நோய் தான், ஏதோ ஒரு டிசீஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரான எதிர்ப்பு பொருளை வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம செலுத்தினது டம்மியான வைரஸ் தான். வேக்சின் மூலமாக நம்ம செலுத்துறது வந்து டம்மியான வைரஸை தான் செலுத்துவோம். செலுத்தினதுக்கப்புறமா இங்கே வந்து இம்யூனிட்டி வந்து கெயின் ஆயிரும்ல. அதுக்கப்புறமா உண்மையாகவே நமக்கு ஒரு டிசீஸ் வந்தால் கூட நமக்கு ஆல்ரெடி இம்யூனிட்டி கெயின் ஆனதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ இந்த ஸ்புட்னிக் வி வேக்சினை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான வைரஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது ரெண்டுமே வந்து அடினோ வைரஸ் அப்படிங்கிற வெரைட்டியை சேர்ந்தது. அடினோ வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு காமனாக ஏற்படக்கூடிய கோல்டு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான் இது. இந்த அடினோ வைரஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் அதை வந்து டம்மி பண்ணி வீக் பண்ணி அந்த அடினோ வைரஸை வந்து அப்படியே வந்து நம்மளோட கொரோனா வைரஸ் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதில் இருக்கிற மாதிரி அதை ஒரு மேக்கப் போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நம்மளோட கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஸ்பைக் ப்ரோட்டீன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதுக்கு கொடுத்து நம்மளோட உடம்புக்குள்ள வந்து செலுத்துவாங்க. அப்போ நம்ம உடம்பு வந்து இந்த நம்ம செலுத்தினோம்ல நம்ம உடம்புக்கு தெரியாதுல்ல அது வேக்சின் அது டம்மியானதுன்னு தெரியாது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து இம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணிக்கும். அடுத்து உண்மையாகவே உங்களுக்கு கொரோனா வருது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அதே மாதிரி இருக்கிற ஒரு வைரஸ்க்கு தானே இம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த உண்மையாக வரும்போது நமக்கு அந்த நோயோட சிவியாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஆல்ரெடி நமக்கு இம்யூனிட்டி இருக்கும். இந்த இதுதான் வந்து நம்ம வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறதுல அடினோ வைரஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டோஸ் வந்து போடணும். ஃபஸ்ட்டு டோஸ் போட்டு 21 டேஸ் கழித்து செகண்ட் டோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து -18 டிகிரி செல்சியஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். லிக்விட் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் எவ்வளோ டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி படி ஸ்டோர் பண்ணால் போதும். இதுக்குன்னு நம்ம அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எஃபிஷியன்சி, இந்த ரஷ்யாவோட ஸ்புட்னிக் வி வைரஸோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு
அவங்களோட ட்ரையல்ஸ்ல இருந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு லான்சன்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து 91.6% இருக்கு. 91.6% வந்து இன்ஃபெக்ஷனை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துடலாம், ஒய் நாட் பிளேஸ் கன்விக்ட் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட் ஆஸ்க் சுப்ரீம் கோர்ட். நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க ஜெயிலெல்லாம் ரொம்ப ஓவர் க்ரௌடிங்காக இருக்குது, அதனால ஒரு 7 வருஷம் தண்டனை கிடைக்கிற மாதிரி உள்ள தப்பு பண்ணவங்க, அதுக்கு கீழே தண்டனை உள்ள மாதிரி தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் எலிஜிபிள் இருந்தால் அவங்களெல்லாம் டெம்பரவரியாக பெயிலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெயிலில் விடுற இப்போ இன்னொரு ஐடியா சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து நம்ம எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கக்கூடாது, தப்பு பண்ணுறவங்களை வந்து ஜெயிலில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, அதனால வீட்டிலே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்.வி. ரமணா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க பெயில் கொடுங்க இல்லைனா பரோலில் வந்து விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRPயோட டேட்டாவை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ப்ரிசனில் 2019 NCRP டேட்டா படி பார்த்தீங்கன்னா 118.5% வந்து ப்ரிசனர்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஒரு ப்ரிசனில் 100 பேர் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இங்கே 118 பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓவர் க்ரௌட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் ட்ரையல்னா விசாரணை வந்து நடந்துகிட்டே இருக்கும், இன்னும் அவங்களுக்கு உறுதியான இறுதி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விசாரணை கைதிகள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் 69.05% இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு செலவு பண்ணணும்ல, இவங்களை மெயின்டைன் பண்ணணும், இவங்களை பார்த்துக்கணும், இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட கவர்மெண்டோட பட்ஜெட் வந்து அதிகமாக செலவாகுது. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏன் ஹவுஸ் அரெஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜான ஜோசப் வந்து கேட்டிருக்காரு. ஹவுஸ் அரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரியில் வந்து எங்கே இருந்து ஆரிஜின் ஆகிருக்கு அப்படின்னா, எங்கே இதோட ரூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கள வந்து வெளியே விட்டா அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டிடுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சந்தேகப்படுறாங்க, அஃபிஷியல்ஸ் வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணி டிடெயின் பண்ணி அடைச்சி வச்சுருவாங்க, வெளியே விட மாட்டாங்க. இதை தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து Article 370 வந்து எடுப்பாங்க, அப்போ வந்து நிறைய அங்கே கலவரம்லாம் நடக்கும், அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லீடர்ஸ் எல்லாம் டிடெயின் பண்ணி வச்சிருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, எதனால அவங்கள வந்து வெளியே விட்டால் ஏதாவது ஒரு கலவரம் வந்து தூண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் டிடெயின் பண்ணி வச்சிருவாங்க. இதை தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அவங்களால லா அண்ட் ஆர்டர் வந்து பாதிக்கப்படலாம் அதனால அவங்கள வெளியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடெயின் பண்ணி வைக்கிறது தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து நம்ம கண்டியில் நிறைய ஆக்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் வரைக்கும் வைக்கலாம், ஒருத்தவங்களால வந்து செக்யூரிட்டிக்கு பாதிப்பு வருது, வைலன்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா அவங்கள 1 இயருக்கு வந்து டிடெயின் பண்ணி வைக்கலாம், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 1951 AK கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒன்று தான், அது வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தானே அப்படி வைக்கிறோம், அது வேலிடான ஒன்று தான், நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயும் அதோட வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா Article 22 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் ஒருத்தங்களை வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமான ரைட்ஸை வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு போதுமான ப்ரொசீஜர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா Article 22 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டில், ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் என்ன இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து வேலிட்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் எப்படி நம்ம ஒரு இடத்துல ஒருத்தங்களை வந்து டிடெயின் பண்ணி வைக்கிறோமோ, அவங்களோட வீட்லேயோ எங்கேயோ அவங்கள டிடெயின் பண்ணி வைக்கிறோமோ, அந்த மாதிரி இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ப்ரிசனர்ஸ் வந்து இப்போ யாராவது தப்பு பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு விசாரணை கைதியாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறத வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு சஜஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோவிஷீல்டு செகண்ட் டோஸ் நவ் ஆஃப்டர் 12-16 weeks. அதாவது COVID-19 ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க, இதோட ஹெட் யாரு அப்படின்னா NK அரோரா. இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க
என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கோவிஷீல்டு நம்ம கண்ட்ரில வந்து கோவேக்சின் கோவிஷீல்டுன்னு ரெண்டு வேக்சின் வந்து போட்டுட்டு இருக்கோம். கோவேக்சின் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரிலே தயாரிச்ச வேக்சின், அதாவது நம்ம கண்ட்ரில இருக்கிற பாரத் பயோடெக் அப்படிங்கிற கம்பெனி தயாரிச்ச வேக்சின். கோவிஷீல்டு அப்படிங்கிறது அப்படி கிடையாது, அது லண்டன்ல தயாரிச்ச வேக்சின், அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு வேக்சின். அதை தான் நம்ம வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி இங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேக்சினை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டோஸ் போட்டோம் அப்படின்னா அடுத்த ரெண்டாவது டோஸ் வந்து அடுத்த ஒரு 6 வாரத்துக்குள்ள போடணும், 6 to 8 வாரத்துக்குள்ள போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ப்ரொசீஜர் இருக்கு. ஆனால் லண்டன்ல நடந்த ஸ்டடி படி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு வேக்சின் வந்து இப்போ கோவிஷீல்டு வேக்சினை வந்து போட்டாச்சு அப்படின்னா ஒரு 12 to 16 வாரம் கழிச்சு கூட அடுத்த டோஸ் வந்து போடலான்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால இப்போ இந்த COVID-19 ஒர்க்கிங் குரூப்பை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் வேக்சின் தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு டோஸ் போட்டுட்டேன்னு வைங்களேன், அடுத்த 4 வாரத்தில் அடுத்த 6 வாரத்தில் நான் அடுத்த டோஸ் போடணும். நான் என்ன பண்ணுவேன், அடுத்த 6 வாரத்தில் ரெண்டாவது டோஸ் போடுறதுக்கு போய் நிற்பேன் வேக்சின் சென்டருக்கு. ஆனால் அங்கே இன்னும் ஒரு டோஸ் கூட போடாமல் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ இது வந்து இன்னும் நிறைய கூட்டமோ இன்னும் தட்டுப்பாடு வந்து அதிகமாக தானே ஆகும். அதனால இந்த கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த வேக்சின் இந்த கிரஞ்சை வந்து வேக்சின் தட்டுப்பாடை வந்து கொஞ்சம் நம்ம அதை சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டெம்பரவரி ரெஸ்பைட், இதில் வந்து நேற்று நம்ம 2 indexes பற்றி பார்த்தோம், அது ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. நேற்று நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸோட 2 reports, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிப்போர்ட், அதுக்கப்புறமா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். இதில் வந்து என்ன தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்துமே இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அதாவது ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது அதோட வால்யூமை மட்டும்தான் இந்த இண்டெக்ஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. வால்யூம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மந்த் 1000 products வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த மாதம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்த மாதம் வந்து ஒரு 150 products ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50 அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை 100 produce பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் 50 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 50 அப்போ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த இண்டெக்ஸில் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ப்ரைஸ் ரைஸ் ஆகுறது, விலைவாசி அதிகமாகிறது தான் இன்ஃப்ளேஷன். ரீட்டைல் பொருட்களில் விலைவாசி எவ்வளவு அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ரீட்டைல் பொருட்கள்னா பீப்புள் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட விலைவாசி ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுற பொருட்கள் ஃபுட், ஹவுசிங், அப்பேரல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மெடிக்கல் கேர், இதெல்லாம் வந்து இதோட ரேட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து காட்டுது. இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸோட ரிலீஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அதாவது இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ஏப்ரல் மாதம் 4.29% தான் இருந்துச்சு. இது வந்து முன்னாடி மந்த்தில் இருந்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபுட் ப்ரைஸஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இன்னொரு ரிப்போர்ட்டும் சொல்லியிருந்தோம்ல, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். இதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மார்ச் மந்தில் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து அதிகமாகிருக்கு. போன வருஷம் இதே பீரியடில் வந்து 18.7% தான் இருந்துச்சு, இந்த வருஷம் மார்ச் மந்த் வந்து 22.4% இருக்குது. ஸோ இதுவும் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், சரி நம்மளோட இண்டஸ்ட்ரிலாம் டெவலப் ஆகுது, ஃபுட் ப்ரைஸஸ்லாம் கம்மியாகிருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்க கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரவரியான ரிப்போர்ட் தான். இது பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துக்கும் ஏப்ரல் மந்த்துக்கும் தான் இந்த ரிப்போர்ட் வந்து இப்போ பார்த்தோம். ஏப்ரலில் விலைவாசி கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மார்ச்ல வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து லாக்டவுன் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பாதிக்கப்படும்ல, அடுத்த நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கலாம், ஃபுட் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா லாக்டவுன் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சப்ளை செயின்ஸ் வந்து பாதிக்கப்படும். காலேருந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா, ரெண்டு ஸ்டேட்லேயும் லாக்டவுன் போட்டதுனால டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிக்கப்படும். இங்கேருந்து இது வர முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கேருந்து இதை கொண்டு வருவாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் சொல்லியிருக்காங்க.
இன்னும் கம்மிங் மந்த்ஸில் வந்து இந்த விலைவாசி வந்து உயரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால? இந்த லாக்டவுனால, லாக்டவுனோட இம்பாக்ட்னால. ஏன்னா செவரல் ஸ்டேட்ஸ் வந்து லாக்டவுன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷனும் வந்து கொஞ்சம் கம்மியாயிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ என்எஸ்ஓட ரிப்போர்ட்ல வந்து நம்ம மார்ச் மந்த்துக்கான இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை தான் பார்த்தோம். ஏப்ரல் மந்த்துக்கான ரிப்போர்ட்டை இன்னொரு சர்வேல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சர்வே அப்படின்னா பிஎம்ஐ சர்வே. இந்த பிஎம்ஐ சர்வே பத்தி நம்ம 4th May பார்த்தோம். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பத்தி தான் சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து நம்ம என்எஸ்ஓட ரிப்போர்ட்ல வந்து இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இதுல மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க. நம்ம என்எஸ்ஓட ஐஐபி, அதாவது இந்த ஐஐபி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா எதை மட்டும் கேல்குலேட் பண்றோம்? வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் கேல்குலேட் பண்றோம். போன மாசம் எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆச்சு, இந்த மாசம் அதோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதான் பார்ப்போம். ஆனா இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, புதுசா ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கா, ப்ரொடக்ஷனும் பாக்குறாங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கா, எதாவது இன்வென்ட் பண்ணிருக்காங்களா, எவ்வளவு டெலிவரி பண்ணிருக்காங்க, இது எல்லாமே பாக்குறாங்க. இது வந்து ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த சர்வேயை வந்து நடத்துறாங்க. இந்த சர்வே வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அதோட ஓனர் கிட்ட போய் இந்த 5 விஷயம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு எல்லா மொத்தமா எல்லா இண்டஸ்ட்ரீஸ் கிட்டையும் கேட்டுட்டு ஓவராலா ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 4th May அனாலிசிஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்ல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஏப்ரல் மந்த்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து, புதுசு ஆர்டர்ஸ் வரும்ல ப்ரொடக்ஷனுக்காக, அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ என்எஸ்ஓல நம்ம இப்போ மார்ச் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. ஏப்ரல்ல கண்டிப்பா வந்து கொஞ்சம் சப்ளை டிஸ்டர்ப்ஷன், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலிசி மேக்கர்ஸ் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நம்மளோட கவர்மெண்ட், அதுக்கப்புறமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டுக்கான, அதாவது அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாலிசிஸ் வந்து மேக் பண்ணணும். அதே நேரத்தில் டிமாண்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதாது. இப்போ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், யாருமே வாங்க வரல அப்படின்னா என்ன ஆகும்? கஷ்டம் தானே. அப்போ பீப்புள் வந்து அந்த பொருட்களுக்கு வந்து டிமாண்டும் இருக்கணும். ஸோ டிமாண்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரியான பாலிசிஸ் வந்து கொண்டு வரணும். அதே நேரத்தில் இப்போ ஃபுட் ப்ரைஸஸோட விலையெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாம பார்த்துக்கணும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கிரைம் ஆஃப் என்போர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்சஸ் மஸ்ட் எண்ட். இதுல வந்து என்போர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்சஸ் அப்படிங்கிற ஒரு கிரைமை பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த என்போர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ், அதாவது ஃபோர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் அதாவது ஒரு கவர்மெண்டோ ஒரு கண்ட்ரில இருக்கிற பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அதாவது கவர்மெண்ட் மாதிரி அந்த கண்ட்ரில இருக்கிற செட்டப், இவங்களோ இல்ல ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோ கவர்மெண்டோட உதவியோட கவர்மெண்டோட சப்போர்ட்டோட ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். நமக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ணாலுமே கூட அவங்களுக்கும் நிறைய ரைட்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 24 hoursக்குள்ள மாஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நிப்பாட்டணும், அவங்களோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களோட பிரிசனர்ஸோட அந்த மாதிரி அஃபெண்டர்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி எந்த ரைட்ஸுமே கொடுக்காம ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது, அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, எங்க இருக்காங்க அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி தெரியாம இருக்கும்போது அவங்களுக்கு லாவோட ப்ரொடக்ஷன் கிடைக்காது. இப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம போய் ஒரு ஜாமீன் வாங்குறதோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் லா மூலமா பண்ண முடியும். இங்கே எதுவுமே தெரியாது, பிடிச்சி வச்சுப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கவர்மெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஃபோர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ். இது வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல, இப்ப ரீசன்ட் டேஸ்ல மியான்மர்ல அதிகமாயிட்டு இருக்கு. மியான்மர்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, மிலிட்ரி கூ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது அங்க வந்து பீப்புள் எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டை ஓவர் த்ரூ பண்ணிட்டு அந்த லீடர்ஸ் எல்லாம் டிடைன் பண்ணி வச்சுட்டு இல்லீகலா மிலிட்ரி வந்து ஃபுல் கண்ட்ரோலையும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லீகலா கவர்மெண்ட்டை ஓவர் த்ரூ பண்ணிட்டு மிலிட்ரி வந்து கண்ட்ரோல எடுத்துக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மிலிட்ரி கூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அங்க 1st February இருந்து அங்க மிலிட்ரி ரூல் தான் போயிட்டு இருக்கு. நிறைய பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனாலுமே அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, நிறைய பீப்புளை இந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ் ஆயிருக்காங்க. அதாவது காணாம போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. எப்படி வந்து அது அவங்கள வந்து கவர்மெண்ட் எங்க வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் இல்ல மிலிட்ரி வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. அது ஒரு இஷ்யூ, அதுதான் வந்து இங்க பேசியிருக்காங்க. இப்ப இந்த மிலிட்ரிக்கு வந்து எதனால வந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம தேர்ட் மே பேசிருக்கோம், அதை பத்தி இப்ப பேசணும்னா இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ் பத்தி மட்டும் பேசலாம். இப்ப இந்த மாதிரி மியான்மர்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து டிஸப்பியர் ஆகியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அவங்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, மிலிட்ரி வந்து அவங்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி போச்சு அப்படின்னா டார்ச்சர், அவங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி இது வந்து மர்டர் கூட லீட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த யூனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்சஸ் என்ன மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மியான்மர்ல மட்டும், ஏசியால பாத்தீங்கன்னா மியான்மர்ல மட்டும் கிடையாது, இதை தவிர சைனால இருக்கு, ஸ்ரீலங்கால இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா நடந்திருக்கு. ஏன்னா அங்க வந்து உள்நாட்டுல நிறைய சிவில் வார்ஸ் எல்லாம் நடக்கும், சிவிலியன் வயலன்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி பீரியட்ல நிறைய பீப்புளை இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு டிஸ்அப்பியரன்சஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, பீப்புளை வந்து சப்ரஸ் பண்றதுக்கு இந்த என்போர்ஸ்டு டிஸ்அப்பியரன்சஸ் ஒரு டூலா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனால வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா, அங்க கவர்மெண்ட் என்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க வந்து டெரரிசம் வந்து தடுக்கிறதுக்காக இப்படி பண்றோம், அவங்கள பிடிச்சிட்டு போய் நாங்க கொடுமைலாம் படுத்த மாட்டோம், நாங்க அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுப்போம், எப்படி வந்து டெரரிசம் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஜுகேஷன் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னா, நாங்க வந்து டெரரிசத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட குளோபல் லெவல்ல இந்த என்போர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னா 1970s 1980s இந்த பீரியட்ல தான் என்போர்ஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல அர்ஜென்டினால டர்ட்டி வார் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு. அதாவது மிலிட்ரி வந்து டிக்டாட்டர்ஷிப், மிலிட்ரியோட ரூல் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த மிலிட்ரி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 30,000 சிட்டிசன்ஸ வந்து இந்த மாதிரி டிஸ்அப்பியரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள வந்து தூக்கிட்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியாது, அவங்கள வந்து கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி நிறைய பேரை சாவடிச்சிருக்காங்க. இங்க இருந்துதான் இது ஆர்ஜின் ஆயிருக்கு. ஸோ இதோட தீவிரத்தை பார்த்த யூனைடெட் நேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்காக ஒரு புதுசா ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் வந்து 1980s இந்த என்போர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் ஒர்க்கிங் குரூப். அந்த ஒர்க்கிங் குரூப்போட நேம் என்ன அப்படின்னா, யூனைடெட் நேஷன்ஸ் ஒர்க்கிங் குரூப் ஆன் என்போர்ஸ்ட் ஆர் இன்வாலண்டரி டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரூப் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்டு டிஸ்அப்பியரன்சஸ் வந்து டிஃபைன் பண்றாங்க, எதெல்லாம் இருக்கும் ஒருத்தங்களை வந்து ஃபோர்ஸ்டா டிஸ்அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுல என்னெல்லாம் கான்ஸ்டியூண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு டெஃபினிஷன், அதே தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தங்களோட லிபர்ட்டியை வந்து டிப்ரைவ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அரெஸ்ட். அதாவது அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கொடுக்க மாட்டாங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களோட ஃபேமிலிக்கு சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து வெளியே வர்றதுக்கான எந்த ப்ரொசீஜரும் இருக்காது, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு டிஸ்அப்பியரன்சஸ் வந்து கவர்மெண்ட் டைரக்டா பண்ணலாம், அது மட்டும் இல்லாம அவங்களோட அபிஷியல்ஸ் மூலமா பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு ஏஜென்சியை வந்து வச்சு அவங்க மூலமா கூட பண்ணலாம். ஆனா இதுல வந்து கவர்மெண்டோட ரோல் வந்து இருக்கும், கவர்மெண்ட் தான் பின்னாடி இருந்து இதை பண்ணுவாங்க. ஒருவேளை அது மிலிட்ரி ரூல் நடக்கக்கூடிய கண்ட்ரியா இருந்துச்சுன்னா மிலிட்ரி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பர்சன்ஸை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்டும் அவங்களோட லிபர்ட்டியை வந்து அவங்களோட லிபர்ட்டி வந்து டிப்ரைவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அப்படிலாம் பண்ணல, நாங்கள் எதுவும் வந்து லாக் அகேன்ஸ்டாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் குரூப் ஆஃப் என்போர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க இதுக்கு எதிராக என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, இதை தடுக்கிறதுக்கு என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னா, 1992 டிக்ளரேஷன் ஆன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் ஃப்ரம் என்போர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, குளோபல் லெவல்ல அவங்களுக்கு
இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்ல, எங்களோட ஃபேமிலில இருந்து இவங்க வந்து டிஸப்பியர் ஆயிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு வர கம்ப்ளைண்ட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு வந்து அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பரை திருப்பி கூப்பிடுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் போடுறது, கவர்மெண்ட் கிட்ட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கேட்கறது, நீங்க தானே பிடிச்சி வச்சிருக்கீங்க உண்மையா சொல்லுங்க, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ரிலவன்ட் மெஷர்ஸும் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த விக்டிம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி வைலன்ஸ் வந்து இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் கிட்ட அவங்க வந்து ஒரு கேரண்டி வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு கேரண்டி வந்து வாங்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 2020 வரைக்கும் 58,606 கேசஸ் வந்து வேர்ல்ட் லெவல்ல டீல் பண்ணிருக்காங்க இந்த ஒர்க்கிங் குரூப். இப்ப பாத்தீங்கன்னா 46,271 கேசஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இப்ப அவங்களால ஒழுங்கா இதை வந்து விசாரிக்க முடியல, ஒழுங்கா டீல் பண்ண முடியல. எதுனால அப்படின்னா, இப்ப பேண்டமிக்னால அவங்களோட அபிஷியல்ஸ் எல்லாம் அந்த நாட்டுக்கு போக முடியாதுல, டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதனால அவங்களால இந்த கேசஸ் எல்லாம் டீல் பண்ண முடியல. ஏற்கனவே நிறைய கேசஸ் வந்து பெண்டிங் இருக்கு. இப்போ இந்த பேண்டமிக் பீரியட்ல இன்னும் நிறைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. மியான்மர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி டிடெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸை தடுக்கிறதுக்காக 2006 யூனைடெட் நேஷன்ல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் ஃப்ரம் என்ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் கொண்டு வராங்க. இந்த கன்வென்ஷன்ல யூனைடெட் நேஷன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸையும் சைன் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து சைன் பண்ணி இதை வந்து நீங்க ராட்டிஃபை பண்ணி உங்களோட கண்ட்ரில வந்து இதை கொண்டு வாங்க. நீங்க வந்து இதுல சைன் பண்ணி இதை ராட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ் வந்து பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு கன்வென்ஷன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு யூனிடெட் நேஷன்லயே ஒரு கன்வென்ஷன் கொண்டு வராங்க, ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட லீடர் போய் அதை சைன் பண்ணிட்டு வருவாரு. இப்ப நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போய் சைன் பண்ணிட்டு வராருன்னு வைங்களா, உடனே அது நம்ம கண்ட்ரிக்கு நடைமுறைக்கு வராது. அவர் அங்க போய் சைன் பண்றதுனால மட்டும் நம்மளோட கவர்மெண்ட் அவரு திருப்பி நம்மளோட நாட்டுக்கு வந்து சும்மா சைன் பண்ணியாச்சு, அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரலாம். ஆனா சைன் பண்ணதுக்கு அப்புறமா ராட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கண்ட்ரில அது ஃபாலோ ஆகும். ராட்டிபிகேஷன்னா என்னன்னா, அவங்க சைன் பண்ணிருப்பாங்கல்ல இன்டர்நேஷனல் கன்வென்ஷனை, அதை அப்படியே நம்மளோட கண்ட்ரில ஒரு லாவா கொண்டு வருவாங்க. அதாவது லா அகேன்ஸ்ட் என்போர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு லா வந்து நம்மளோட பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிடுவாங்க. அப்ப பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், அதுதான் ராட்டிபிகேஷன். அப்ப 2006 இந்த கன்வென்ஷனை வந்து கொண்டு வராங்க. 2010 தான் இது எஃபெக்டிவ் நடைமுறைக்கு வந்து வருது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 98 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க, இந்தியா உள்பட சைன் பண்ணிருக்கோம், இந்தியாவும் சைன் பண்ணிருக்கோம். ஆனா 63 மெம்பர்ஸ் தான் அதை வந்து ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. அவங்க கண்ட்ரில அதுக்கு ஒரு லாவை கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுமே அதை ராட்டிஃபை பண்ணல, அதுக்குன்னு ஒரு லா கொண்டு வரல. இந்தியாலாம் என்போர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அதை பத்தி அவர் கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன், ஏசியால பாத்தீங்கன்னா 4 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இதை வந்து ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. கம்போடியா, ஜப்பான், மங்கோலியா, ஸ்ரீலங்கா இவங்க தான் இப்ப ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. அடுத்து என்போர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ் இஸ் எ சீரியஸ் கிரைம், இது வந்து ஒரு சீரியஸான கிரைமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இதனால அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால சீக்கிரமா எல்லா கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒழுங்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். இந்த கன்வென்ஷனை வந்து ராட்டிஃபை பண்ணா மட்டும் போதாது, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். லாவை கொண்டு வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணாமே இருக்கக்கூடாது, அது வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணி பீப்புளோட லிபர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. மியூகோமைகோசிஸ் ரிஸ்க் மெடிக்கேஷன் இந்த கோவிட் பேட்டில், நம்ம 12th மே வந்து டிஸ்கஸ் பண்ணோம்ல மியூகோமைகோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ், இது வந்து ஃபங்கல் டிசீஸ், இதை வந்து பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 12th மேல டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையுமே அவர் இந்த எடிட்டோரியல்ல கொடுத்துருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த COVID-19 பாதிக்கப்படுறவங்க, COVID-19 ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வரவங்க, இவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்து வருதாம். இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்து ரேரா வரக்கூடிய ஒரு நோய். இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி வருஷத்துக்கு நம்ம நாட்டுல ஒரு 5 to 10 தான் வரும், இப்ப வந்து டெய்லியுமே 10 வருது, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த ஃபங்கல் வந்து யாரை அட்டாக் பண்ணுதுன்னா, யாரோட உடம்புல இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியா இருக்கோ அவங்களதான் இது வந்து அஃபெக்ட் பண்ணும்.
இந்த ஃபங்கலோட பேர் என்ன அப்படின்னா மியூகோமைசிட்டஸ். இதுதான் அதோட பேர். இது வந்து நேச்சுரலாவே நம்மளோட என்வாயன்மெண்ட்ல காணப்படுது, சாயில்ல காணப்படுது, அதுக்கப்புறமா மேன்யூர்ல காணப்படுது, அதாவது அனிமல்ஸோட வேஸ்ட் இருக்கும்ல இதுலலாம் வந்து இந்த ஃபங்கஸ் வந்து காணப்படுது. இது ஒரு பர்சனுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாகும் போது அவங்கள போய் அட்டாக் பண்ணிடுது. பொதுவா வந்து யாரெல்லாம் அட்டாக் பண்ணுது அப்படின்னா டயபெட்ஸ் இருக்கும்ல, நீரழிவு நோய் இருக்கிறவங்கள தாக்குது. ஏன்னா அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஹையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபங்கல் அட்டாக் வந்து வருது. அதே மாதிரி ஏஜ், கேன்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியா இருக்கும், இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ராப்பரா வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கறதுனால இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம தப்பா கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருதான். இதனால நம்மளோட இம்யூனிட்டி பவரும் கம்மியாகி ஸ்டீராய்ட்ஸ் தப்பா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்கல் அட்டாக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம உடம்புல நோய் வருது அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்காக நேச்சுரலாகவே ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல சுரக்கும். இதை வந்து ஆர்டிஃபிஷியலா வெளியிலேருந்து தயாரிச்சு நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மெடிசினல் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸை வந்து கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி பில்டர்ஸ், அத்லட்ஸ் இவங்கெல்லாம் அனபோலிக் ஸ்டீராய்ட்ஸ் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களோட பாடி ஸ்ட்ரென்தனிங்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான சுச்சுவேஷன்ல தான் கொடுக்கணும். ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டு இருப்பாங்கல்ல, ரொம்ப இம்யூனிட்டி பவர் கம்மியாகி ரொம்ப சிவியரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். லைட்டா COVID-19 வந்தவங்களுக்குலாம் இதை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது அப்படியே ரிப்பீட் அடிச்சு விட்டுரும், அதுவே நோய் வர்றதுக்கு காரணமாயிரும், அதுவே இம்யூனிட்டியை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த டிசீஸ் வருது அப்படின்னா நம்ம ஸ்கின் கலர் எல்லாமே பிளாக்கா மாறிடும், மூஞ்சி ஃபுல்லாவே பிளாக்கா மாறிடும். அதுக்கப்புறமா டபுள் விஷன் இருக்கும், ரொம்ப சிவியரா ஆச்சு அப்படின்னா கண்ணு தெரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். அடுத்து இவர் புதுசா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த மியூகோமைகோசிஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். இதுல காமனா ஏற்படக்கூடிய டைப்ஸ் தான் ரைனோ ஆர்பிட்டல் செரப்ரல் மியூகோமைகோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வாய் இந்த பகுதியில ஏற்படும். இதை பத்தி தான் நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்த இது எல்லாமே அது ரிலேட்டடானதுதான். இதுதான் அதிகமா எல்லாரையுமே தாக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா கண் எல்லாமே ரெட்னஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா இதனால கண்ணு தெரியாம போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இதை தவிர இருக்கிற டைப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்மனரி ஃபார்ம் ஆஃப் மியூகோமைகோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப கம்மியா எப்பவாதுதான் இந்த டிசீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மியூகோமைகோசிஸ் என்ன அப்படின்னா டிசமினேட்டட் மியூகோமைகோசிஸ். இது வந்து நம்மளோட பாடி ஃபுல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஆர்பிட்டல் செரப்ரல் மியூகோமைகோசிஸ் வாய், அந்த தொண்டை, மூஞ்சு இங்கதான் அட்டாக் பண்ணும். இந்த டிசமினேட்டட் மியூகோமைகோசிஸ் வந்து த்ரூ அவுட் த பாடி வந்து அட்டாக் பண்ணுது. இப்போ லாஸ்ட் எப்பவாது ஏற்படும்ல இந்த ரெண்டு டைப் மியூகோமைகோசிஸையும் வந்து நம்மளால ஈஸியா வந்து அந்த டிசீஸ் எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வந்து ப்ரோக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து வெரி புவர் ப்ரோக்னோசிஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாதான், அவ்வளவு சிவியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இந்த மியூகோமைகோசிஸ் வந்தா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆம்போடெரிசின் பி அப்படிங்கிற ஆன்டி ஃபங்கல் ட்ரக் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது, இதுவுமே ஒழுங்கா கொடுக்கணும் இல்லைன்னா இதுவே விஷமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிவியர் ஆச்சு அப்படின்னா சர்ஜரி கூட பண்ண வேண்டிய நிலைமை வருதான். ஏன்னா அவங்களோட கண்ணு எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, பட்டுச்சு அப்படின்னா கண்ணு, அவங்களோட ஜா இந்த பகுதிகள்லாம் ஆப்ரேஷன் பண்ணி நீக்க வேண்டிய நிலைமை கூட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப பார்த்தோம்ல இந்த ஸ்டீராய்ட்ஸால பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஸ்டீராய்ட்ஸை வந்து கொஞ்சம் ஜுடிஷியலா யூஸ் பண்ணணும். ரொம்ப சிவியரான பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் அதை கொடுக்கணும். சும்மா சும்மா டாக்டர்ஸ் வந்து அதை ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடாது. அடுத்து நம்மளோட சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். டயபெட்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட சுகரை அடிக்கடி செக் பண்ணிக்கணும், எப்பவுமே டெய்லியுமே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கான மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கணும், இன்சுலின்ஸ் வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சுகர் லெவல்ஸை பார்க்கறதுக்காக இப்போ கையிலே வாட்ச் மாதிரி கட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி மீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸில் ஐசியூ இங்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் டியூப், வென்டிலேட்டர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹைஜீனாக வச்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்.
ஃபங்கல் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக அது ரொம்ப ஹைஜீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மியூகோமைசிஸ் வந்து வந்ததுக்கு அப்புறமா சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பீப்புளுக்கும் வேக்சினேட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரிஸ்க் வந்து கம்மியாகும். ஏன்னா வேக்சினேட் போட்டுட்டோம் அப்படின்னா கொரோனாவும் வராது, அப்போ நமக்கு ஃபங்கல் டிசீஸும் வராது. அதனால வேக்சினேஷன் அப்படிங்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லா பீப்புளுக்கும் சீக்கிரமாக வேக்சினேஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீஃபார்மிங் மெடிக்கல் எஜுகேஷன். இதில் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. நம்மளோட ஹெல்த் சிஸ்டத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது ஹெல்த் சிஸ்டத்தில், அதாவது நம்மளோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, ஹியூமன் ரிசோர்சஸ் வேணும்ல. ஹியூமன் ரிசோர்சஸ்னால் டாக்டர்ஸ் வேணும், நர்சஸ் வேணும், மெடிக்கல் ஸ்டாஃப் வேணும், இவங்கள்லாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் நார்த்தன் ஸ்டேட்லலாம் இவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரு அது இப்போ சவுத்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து டாக்டர்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கு, அதுவுமே ரூரல் ஏரியாஸில் ரொம்ப கம்மியாக இருக்கு. சவுத் ஏரியாஸில் டாக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து கரெக்டாக தான் இருக்கான், ஆனாலுமே ரூரல் ஏரியாஸில் இந்தியா ஃபுல்லாக டாக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா 40,000 பீப்புளுக்கு ஒரு டாக்டர், இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நிதி ஆயோக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து வச்சுருக்காங்க. என்ன ப்ரொப்போசல் அப்படின்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்ல, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ப்ரைவேட்டுக்கு கொடுத்துடலாம். ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காகவும் வச்சுக்கிட்டு அங்கேயே வந்து ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம், அதாவது டாக்டர் காலேஜ் மாதிரி எம்பிபிஎஸ் வந்து கொடுக்கலாம். எம்பிபிஎஸ் வந்து அங்கேயே வந்து அவங்க சொல்லி கொடுக்கலாம், ஒரு 150 சீட்ஸ் வந்து கொடுத்து அங்கேயே வந்து அந்த எஜுகேஷனை கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இது மூலமாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நம்ம எஜுகேஷனும் கொடுக்கறதுனால டாக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறது நிதி ஆயோக்கோட ப்ரப்போசல். ஆனால் இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா, ப்ரைவேட் செக்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான், அவங்க நிறைய டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க, ஆனால் அவங்க ஃபுல்லாக அதை வந்து கார்ப்பரேட் பேஸ் பண்ணிடுவாங்க, அதாவது பிஸ்னஸாக யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலை நல்லா டெவலப் பண்ணிடுவாங்க. டெவலப் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எல்லா புவர் பீப்புளும் நம்பியிருப்பாங்க, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, அதனால அதை நம்பியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் வந்து அதை கையில் எடுக்குது அப்படின்னா அவங்க ஃப்ரீயாவாக கொடுப்பாங்க இல்லை, ஏன்னா அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அப்போ அது புவர் பீப்புளால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று அவங்களோட ப்ரொபோசலில் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேயே வந்து மெடிக்கல் காலேஜ் மாதிரி செட்டப் பண்ணி எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம், எம்பிபிஎஸ் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே படிக்கிறாங்க, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுக்கு கீழே படிக்கிறாங்க, அவங்களும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களோட மூலையும் அவங்க என்ன படித்து முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, போய் ரூரல் ஏரியாஸில் போய் சேவையாக பண்ண போகிறாங்க இல்லை, கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போய் நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்க போகிறாங்க, அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம வந்து ஹெல்த் ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வர முடியாது, எல்லா பீப்புளுக்கும் ஹெல்த் அப்படிங்கிறத கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து லாங் டேர்மாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு பாலிசியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கு, ஏன்னா ப்ரைவேட்டை உள்ள விட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து பப்ளிக் குட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் குட், அது வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம், ஒருத்தங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட பீப்புளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, அவங்களோட டிசீஸ் பேர்டனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் ஒருத்தவங்க வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ப்ரைவேட் இது பண்ணும்போது அது கண்டிப்பாக பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிக்கல் எஜுகேஷனில் அவங்களோட கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்து கட்டுங்க, ஏற்கனவே இருக்க மெடிக்கல் காலேஜஸில் வந்து சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுங்க, இதுக்காக ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப் டு வியூ எஸ்டி ஆப் டு வியூ சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் லான்ச்டு. சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து
மீடியா பர்சன் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்கல்ல, இவங்க வந்து பாக்குறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட 48 சீஃப் ஜஸ்டிஸ் என்பி ரமணா இவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக்னால கோர்ட்ல வந்து விசாரணைகள் வந்து நடக்கிறது இல்லை, எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து நடக்குது அப்படின்னா அது பீப்புளுக்கு தெரிய வரணும். யார் அதை தெரியப்படுத்துறா? நியூஸ் பேப்பர், மீடியா, இவங்க தான். இந்த ஜேர்னலிஸ்ட் தான் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்போ இவங்களும் அந்த ஆன்லைன் ப்ரொசீடிங்கை பார்த்தா தானே நமக்கு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க முடியும். இது வரைக்கும் எப்படி இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கேசஸை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த கேஸில் இருக்கிற லாயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அந்த லிங்கை வந்து கொடுக்குறாங்களாம். இப்போ ஜூம் மீட்டிங் மாதிரி இருக்கும், இவங்க வந்து இவங்க லிங்கை வந்து கொடுப்பாங்க, இவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, லாயர்கிட்ட போய் லிங்கை வாங்குறது அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும். அதனால இப்போ புதுசாக வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா கேஸோட லிங்கையும் வந்து அதில் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம், கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டாக அந்த கோர்ட் ரூம், அந்த ப்ரொசீடிங்ஸ், அந்த வீடியோக்குலாம் அவங்க போயிடலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறது, பீப்புளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜுடிஷியரி வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆப்பை வந்து ஜஸ்டிஸ் சந்திரசூத், அதுக்கப்புறமா ஒரு 6 பீப்புள் வந்து சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கொரோனா வந்துடுச்சு, அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை இதை வந்து இந்த ஆப்பை வந்து எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஆன்லைன் மூலமாக சீஃப் ஜஸ்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ புதுசாக அந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை வந்து நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர இன்னொரு நியூ ஃபீச்சரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட், சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இண்டிகேட்டிவ் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமை வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டிவ் நோட்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸோட தீர்ப்பு, அதோட அந்த வாதம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஷார்ட் நோட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இல்லை எந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணாலும் பக்க பக்கமாக இருக்கும், புரியவே செய்யாது. லாயர்ஸ்க்கு தான் அது புரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நார்மல் பீப்புளும் அதை புரிஞ்சுக்கணும், பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிகேட்டிவ் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமை வந்து அவங்களோட வெப்சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ரொம்ப புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓசிஐ ஸ்டம் பை ஹோம் மினிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க ரிலேட்டடாக ஹோம் மினிஸ்ட்ரி வந்து March 4 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓசிஎஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவங்க வந்து இந்தியன் ஆர்ஜின் பீப்புளாக இருப்பாங்க, ஆனால் ஃபாரின் கண்ட்ரியில் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரியோட சிட்டிசனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க முன்னாடி இந்தியன் ஆர்ஜினாக இருந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு நம்மளோட கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போது 37.72 lakh ஓசிஐ கார்ட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்தியன் ஆர்ஜின் பீப்புளுக்காக. யாரெல்லாம் வந்து ஓசிஐ பீப்புள் அப்படின்னு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, அவங்க வந்து 1950 முன்னாடி நம்மளோட இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கலாம், அந்த டைமில் அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்திருக்கலாம், இல்லை அவங்க முன்னாடி அவங்களோட அப்பா இல்லை அவங்களோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இந்தியாவோட பெனிஃபிட்ஸ் வேணும், இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும், படிக்கணும், இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஓசிஐ கார்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓசிஐ கார்ட்ஸ் வாங்குறது மூலமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரி வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஓசிஐ கார்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ஓசிஐ கார்டு அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2005 தான் நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2015 வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு ஒரு கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அதே மாதிரி ஓசிஐ கார்டு அப்படின்னு இஷ்யூ பண்ணுவாங்க. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படிங்கிறது யாருன்னா, இவங்களுமே ஃபாரின் சிட்டிசன் தான், ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் இவங்க வந்து நம்மளோட பாஸ்போர்ட் வந்து வச்சுருந்துருக்கலாம், இல்லை இவங்க வந்து நம்மளோட சிட்டிசனோட
இந்தியன் சிட்டிசன்ஸோட ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ இருக்கலாம். இவங்களுக்கு வந்து பிஏஓ அப்படின்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க, இவங்களுக்கும் சம் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க, இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ரெண்டையும் சரி எதுக்கு ரெண்டா வச்சுக்கிட்டு ஒன்னாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2015ல நம்மளோட கவர்மெண்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 மூலமா ஒரே கார்டா கொண்டு வந்துட்டாங்க, எல்லாருக்குமே ஓசிஐ கார்டு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இவங்க எத்தனை டைம் வேணாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு போய்க்கலாம். அதே மாதிரி இவங்க 5 இயர்ஸ் வந்து ஓசிஐ கார்டு வாங்கி 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லலாம் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். இவங்க வந்து நம்மளோட பேங்க்ஸ்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்மளோட கண்ட்ரில வந்து நான் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேன் நம்பர் இதெல்லாம் கூட இவங்க வாங்கிக்கலாம், நம்ம கண்ட்ரில வந்து இவங்க படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வந்து இவங்க பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து வாங்க முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாஸ்க்குள்ள இவங்க டிராவல் பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லலாம் நிறைய ட்ரைபல் ஏரியாக்குள்ளலாம் உள்ள போக கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் இவங்க போக முடியாது. இப்போ வந்து இந்த ஆர்டிக்கல் இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அந்த பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஓசிஐ கார்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த நோட்டிபிகேஷன் March 4 வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஜேர்னலிஸ்டாவோ இல்லை இன்ஜினியராகவோ இல்லை ஏதோ ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை வந்து தெரிவிக்கணும் நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. March 4 சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸால் அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியலையாம். ஏன் முடியல அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் இந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஆனா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அங்க வந்து அந்த காலமை வந்து ஓபன் பண்ணி வைக்கணும் இல்ல, இங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு அதுல ஒரு காலம் இருந்தாதானே அங்க ஓபன் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி எந்த ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான எந்த ஒரு ப்ரொசீஜரையும் இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஓபன் பண்ணல. அதைதான் அவங்க ஒரு கன்சர்னா சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் எங்களால எங்களோட ஒர்க்கை வந்து இங்க பார்க்க முடியும், இன்னுமே மினிஸ்ட்ரி வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான போர்ட்டலை வந்து ஓபன் பண்ணி வைக்கல, அதனால இமெயில் மூலமா ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனை வந்து கொடுங்க, நாங்க வந்து ஒரு இமெயில் அனுப்பி, இந்த ஃபாரின் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும், இங்கேதான் அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது, இதெல்லாம் இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மெயில் அனுப்பி, நாங்கள் இந்த மாதிரி வேலை பார்க்குறோம், இவ்வளோ வருஷம் இங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு மெயில் மூலமா சொல்ற மாதிரியான வசதி வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ, இது வந்து நம்ம 12th May டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபைட் வந்து ரொம்ப எஸ்கலேட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ யூஎஸ்ஏ வந்து இந்த சண்டைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இஸ்ரேலோட லீடர்கிட்ட பேசணும், அவர் சீக்கிரமா இதை முடிவுக்கு கொண்டு வந்துடும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் வந்து அவங்கள வந்து தாக்க வராங்க, ஹமாஸ் அதாவது பாலஸ்தீன் மிலிட்ரி வந்து தாக்க வருது அப்படின்னா, அது தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, டிஃபென்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து முன்னாடியிலே இருந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப புது பிரசிடென்ட் வந்திருக்காருல, அவரு நான் ஹியூமன் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீக்கிரமாகவே இது முடிவுக்கு வந்துடும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அவங்க அடிக்க வராங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம 12th May ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம், ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரிப்ஸ் வேவர் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல், சென்டர்ஸ் சுப்ரீம் கோர்ட் அஃபேடிவிட் ஜார்ஸ் வித் ட்ரிப்ஸ் ஸ்டாண்ட். ட்ரிப்ஸ் பத்தி தெரியும் நமக்கு, இது வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ரிலேட்டடான ஒரு அக்ரிமெண்ட். இது வந்து WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், 1995 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்னா என்ன, ஒருத்தவங்க புதுசா ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா, ரைட் டு பேட்டன் ஓனர்ஸ். ஒருத்தவங்க வந்து புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கும், அவங்களோட ப்ராடக்ட்ஸை வேற யாரையும் ப்ரொடியூஸ் பண்ண விட மாட்டாங்க, அவங்க சொன்ன ரேட்டுக்கு தான் விற்பாங்க, இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க.
இப்போ நம்மளோட இந்தியா அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் 2020ல டபிள்யூடிஓல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க. ஏன்னா நிறைய பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் வேக்சினை வந்து சீக்கிரமா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அவங்க கிட்ட டெக்னாலஜி இருக்கு. இப்போ இந்த ட்ரிப்ஸ் வேவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பேட்டர்ன் ரைட் இருக்கு. அவங்க வந்து அந்த வேக்சினை வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே தந்தாலும் நிறைய ரேட்டுக்கு தராங்க. இப்போ இந்த பேட்டர்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட வேக்சினை வந்து நாங்கள் அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து இன்னும் நிறைய எல்லா கண்ட்ரிஸும் சம்மதிச்சா மட்டும்தான் அது வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஏற்றுப்பாங்க. அதுக்கான மீட்டிங் வந்து இனிமேல் ஜூன் ஜூலையில தான் நடக்கும். இப்போ இந்த டைம்ல இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேர்ல்ட் லெவல் இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட பேட்டர்ன் ரைட், அதாவது ஒரு கண்ட்ரியில இருக்கிற பேட்டர்ன் ரூல், இதெல்லாம் நம்ம மீறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நமக்கு வந்து நம்மளோட நல்ல பேரை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரிக்வெஸ்ட்ல மட்டும் என்ன கேட்டிருக்காங்க, டபிள்யூடிஓட ரிக்வெஸ்ட்ல பேட்டர்ன் ரைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, எல்லா கண்ட்ரீஸும் இந்த ட்ரிப்ஸ் வேவரை ரிமூவ் பண்ணிட்டு எல்லா கண்ட்ரீஸும் அவங்களோட கண்ட்ரியில இருக்கிற பேட்டர்ன் ரூல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கண்ட்ரியில இருக்கிற அந்த COVID-19 ரிலேட்டடான பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்குலாம் பேட்டர்ன் வந்து கொஞ்ச நாளுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தானே அங்கே வேர்ல்ட் லெவலில் போய் கேட்டிருக்கீங்க. வேற சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் பேட்டர்ன் எடுத்தா அது எங்களோட நல்ல பேர் போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட்க்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து பேட்டர்ன், அதாவது புதுசா ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்க இல்ல ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மெடிசன் மேல அந்த ஓனருக்கு தான் ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா. ஆனா அதுல சம் எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கம்பல்சரி லைசன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு நோய் வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு, அதுக்கு மருந்த வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க, அவங்க பேட்டர்ன் ரைட்ஸ் இருக்கிறதுனால அந்த மருந்தை தர மாட்டேங்கிறாங்க, ஆனா இங்க நிறைய பீப்புள் வந்து இறந்துட்டு இருக்காங்க, மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கம்பல்சரி லைசன்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னா என்னன்னா, அந்த அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காமலே நம்ம அவனோட மருந்தை வந்து நம்மளோட கண்ட்ரியில வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மருந்தை எடுத்து பார்ப்பாங்க, அதுல என்னெல்லாம் சேர்த்திருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் சேர்த்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அது அப்படியே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். இதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து இருக்கு. எப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன் பாவம் இல்லை, அவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சிருப்பான், அதனால நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இந்தாப்பா நாங்க வந்து ரொம்ப எங்க பீப்புள்லாம் இறந்துட்டு இருந்தாங்க அதனாலதான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து கம்பல்சரி லைசன்சிங். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபுல்லா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்டே எடுத்துக்கோங்க, கம்பல்சரி இப்போ ட்ரிப்ஸ் அக்ரிமெண்டே ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கம்பல்சரி லைசன்ஸ்ல லாஸ்டா நம்ம ஒரு அமௌண்ட் வந்து காம்பன்சேஷனா கொடுப்போம்ல, அது கொடுக்க தேவையில்லை. கம்பல்சரி லைசன்ஸ் எடுத்தா நம்ம லாஸ்டா பணம் கொடுக்கணும். இப்போ ஆனாலுமே இப்போ அவங்க 2020லே நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து போட்டுட்டோம் டபிள்யூடிஓல. இன்னுமே வந்து அதுக்கு இப்பதான் யூஎஸ்ஏ வந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் இப்பதான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இனிமே எல்லா கண்ட்ரீஸும் பர்மிஷன் கொடுக்கணும்னா லேட் ஆகும். அதனால நீங்க சரி பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல, கம்பல்சரி லைசன்ஸுக்கு யூஸ் பண்ணி மருந்த கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் போட்டிருக்காங்க இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஆப்போட நேம் வந்து தெரியல, நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த நேம் வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து போடுங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நோட்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிடுறேன். நாளைக்கு பார்க்கலாம்.